பேசுறது? ஓஹோ, லட்சுமி ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஆமா, பேச முடியாது, போனை வச்சிரு. லட்சுமி, லட்சுமி. என்னமாமா, அக்கா பேரை உறக்க சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டீங்களா? டேய், நான் ஏற்கனவே ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு குழப்பத்துல இருக்கிறேன், நீ வேற எதையாவது கிண்டி விடாத. லட்சுமி. என்ன 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 என்ன? ஒண்ணுமில்ல, ஒரு முக்கியமான சமாச்சாரமா தான் உன்னை பேரை சொல்லி கூப்பிட்டேன். ஒண்ணும் தப்பு இல்லையே. விஷயத்துக்கு வாங்க. யாரோ சிவானந்தமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி போர் அடிச்சாரு. நீ ரொம்ப பிஸியா இருக்க அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்ட. எப்படி ஐடியா? இப்படி ஏதாவது தாறுமாற செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமே. அந்த சிவானந்தத்தை யார் நினைச்சீங்க? எனக்கு தெரிஞ்சு சிவானந்தம்னு ஒருத்தர் பொடி கடை வச்சிருக்காரு. புண்ணாக்கு கடை வச்சிருக்காரு. ஓஹோ, பொடியில இருந்து புண்ணாக்கு போயிட்டாரோ? உளறாதீங்க, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அதானே, அவர் மாதர் நல சங்க தலைவர். ஏண்டா மணி, மாதர்கள்னா பொம்பளைங்க தானே, அந்த சங்கத்துக்கு சிவானந்தம் எப்படி தலைவர்? அத பத்தி உங்களுக்கு என்ன? இன்னைக்கு நான் ஒண்ணு திட்டவட்டமா சொல்றேன், இனிமே நீங்க இந்த போனை தொடக்கூடாது. இந்த வீட்லயே அது ஒன்னத்தான் நான் தைரியமா தொட்டுக்கிட்டு இருந்தேன், அதுவும் கூடாத ரொம்ப சரி. மணி அக்கா, பிரபல வடநாட்டு டான்ஸர் சுஜாதா அவங்க ட்ரூப்போட நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து தங்க போறாங்க, அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்ய. அட, அந்த பெரிய டான்ஸர் சுஜாதாவா நம்ம வீட்டுக்கு வர ஒத்துட்டாங்களா? என்னடா அப்படி கேக்குற? எனக்கு இருக்கிற செல்வாக்குக்கு யாரடா நம்ம வீட்டுக்கு வர மறுப்பாங்க? டேய் மணி, இந்த காலத்துல காசு தான்டா கடவுள். காசு இருந்தா சுஜாதா என்னடா ஏமாந்தா அந்த கடவுளே வருவாரு. எதுக்கு சொல்றேன்னா, பிரபல பத்ரிநாத் சுவாமி சுக்கிரானந்தா இருக்கிறாரு, அவர் தென்னாட்டு சுற்றுப்பிரயாணம் செய்யும் போது வழியில நம்ம வீட்டுல வந்து தங்கிட்டு தான் போறாரு. லட்சுமி, எதையும் நல்லா யோசனை பண்ணிக்கிட்டு செய். நீங்க யார் அதெல்லாம் சொல்றதுக்கு? அதுவும் சரி. மணி, நான் தங்க வேலையா கொஞ்சம் வெளியில போயிட்டு வர்றேன், அது வரைக்கும் வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்க. உங்களை வந்து பேசிக்க. ஏமாமா, தெரியாம தான் கேக்குறேன், ஏன் இப்படி நடுங்கி சாகுறீங்க? உண்மையாவே உங்க பவர் அதிகாரம் இதெல்லாம் என்ன ஆச்சு? ஒண்ணு செய்ய, உனக்கு வயசானதுக்கு அப்புறம் நீ ஒரு ரெண்டாவது கல்யாணத்தை பண்ணிக்க, தானே தெரிஞ்சுக்க. நல்ல மாமா வந்து சந்திங்க போங்க. பாருங்க, வீட்டுக்கு காவல் இருங்க, நான் ஒரு 10 நிமிஷம் வெளியே போயிட்டு வரேன். அரே மணி, அரே மணி. அவளை கேட்க ரொம்ப பயமா இருக்கு. ஒரு ஸ்மால் ஆப்ளிகேஷன் சேஞ்சா ஒரு 25 பைசா இருக்குமா, பொடி வாங்கணும். கஷ்டம் கஷ்டம். இந்தாங்க நாளனா. அப்பாடா, இன்னைக்கு பொடி காட்சி. அப்பா, ஏது உங்களுக்கு இந்த நாள்? நான் கொடுத்துறா கொடுத்துறா கொடுத்துறா. இது மணி கொடுத்தது. இன்னைக்கு பொடி மட்டையே ரொப்பிடுவீங்க. உங்க ப்ராப்ளம் தீர்ந்தது. உங்க அருமையான ரெண்டாவது சம்சாரம். ஏ சித்தி வீட்டுல இல்லையா? அதான் இந்த புன்னகையா? அப்பா, ஒரு முக்கியமான சமாச்சாரம். நம்ம பிரேமா இருக்காளே. பிரேமா யாருன்னு கேட்டாதீங்க. உங்க மூத்ததாரத்து மக, என்னோட தங்க. எஸ் எஸ், அவளோட கணவருக்கு யாரோ ஒரு மடையன் அவன் கம்பெனில முக்கியமான வேலை கொடுத்திருக்கானா, அதுக்கு 3000 ரூபாய் டெபாசிட் கட்டணுமா? பணத்தை ஏற்பாடு பண்ணி வைங்க, நேர்ல வந்து வாங்கிக்கிறேன்னு எழுதியிருக்கான். ஏண்டா ராமு, அந்த 3000 ரூபாய் நீ எப்படி சமாளிக்க போற? அதையும் என்னையே கேட்டிருக்கிற? விளையாடாதீங்கப்பா, இது உங்க மகளோட வாழ்க்கை பிரச்சனை. வழக்கமான உங்க பயத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு சித்தி கிட்ட கேட்டு பணம் வாங்கி தான் ஆகணும். ஏண்டா, என் பொண்ணோட வாழ்க்கையில எனக்கு அக்கறை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. நேத்து கூட உன் சித்தி கிட்ட நைசா பிரேமா பேச்சு எடுத்த. என்ன சொல்லிவிட்டா தெரியுமா உன் சித்தி? என்ன சொல்லிவிட்டா தெரியுமா? என்ன சொன்னாங்க? பிரேமாவுக்கு ஒரு சல்லி காசு கூட கிடையாது, போங்க வெளியே அப்படின்னுட்டான். உடனே வெளியே போயிருப்பீங்களே? கரெக்ட். உடனே நான் படுக்கையை சுருட்டிக்கிட்டு வெளியே வந்து படுத்துட்டேன். படுக்கையோட வெளியே போயிட்டீங்க. இதுக்கு ஏப்பா உங்களுக்கு ரெண்டாம் கல்யாணம்? அதெல்லாம் நீ கேட்க கூடாது. உங்களை வந்து பேசிக்கிறேன். அவனடா நான் வந்து பேசிக்கிறேங்கிறான், இவனடா நான் வந்து பேசிக்கிறேங்கிறான். ஒத்தனை நின்று பேச மாட்டேங்கிறானே. என்னயா பண்ணு, ஒரே வாட அடிக்குது. என்னைக்கு போட்டது? யோ, விடியங்காலையில 5 மணிக்கு போட்டதியா? பண்ண வாட அடிக்குது, உன் வாய் வாட அடிக்குது. பல்லாண்டு அண்ணனுக்கு சுட்டணி கூட வாய ஒப்பிட்டோம். என்ன இன்னைக்கு பிசினஸ் ஒரே டல் ஆகுது? என்னடா ரேசா இன்னைக்கு? ஏய் சுபாகர், சிங்கிளா டபுளாடா? சிங்கிள். என்ன வரப்பையெல்லாம் இன்னைக்கு எல்லாம் சிங்கிள் சிங்கிள்ன்றான். ஒருத்த கூட டபுளா கிடையாதா? நான் போனா போது, போனா போது பாத்து நிக்கிற. காலையில இருந்து கல்லா பட்டி வந்து வந்து குந்திக்கிறா போதுமாயா? என்னமே பேச்சு பேசுற? கட்டினவளை விட கல்லா தாண்டி முக்கியம். பெருசா கட்டிக்கிறப்பா, போவாடு தான் பெருசா எழுதி வச்சிருக்க. பவ்வால் கறி, தாட கட்லட்டு, தவிடால் அறுவை செஞ்சு, இல்லாத்த விட ஓ சவுடால் தான் என் பெருசா இருக்குது. ஏயா, போட எழுதி வச்சு நிக்கிறிய, உள்ள ஒரு ஐட்டம் மாதிரி இருக்குதாயா? ஏமா, கூப்பிட அக்க பக்கத்துல எவனா கேட்க போறான். இப்படி போடி எழுதி வச்சாலாண்டி ஒரு சிங்கிள் டீ ஆகுது விக்குது. என்னடா புள்ள கொஞ்சாடி சமையலுக்கு என்ன செய்வான்னு அவன் யோசனை பண்ணியாயா? ஒரு 5 ரூபாய் தள்ளு. ஏண்டா பல்லாண்டு, இதான் இவன் ஊர் நிலவரம் தெரியாம பேசி நடக்கிறா. 4-5 மாசமா எல்லா டீ கடையும் வியாபாரம் இல்லாம பட்டு நடக்குது. இந்த நேரத்துல 5 தள்ளு 10 தள்ளு நிக்கிறேன். கம்முனு போய் ஒரு சிங்கிள் டீ அடிச்சுட்டு போடுமே. வாங்குற டீ ஜவையா? அப்படிப்பா, அத்தையோட விஷத்து குடு. ஏண்டி ஒரு பொஞ்சாதி பேசுற பேச்சாடி இது?
உனக்கு நான் மூணு புடிச்சு போட்ட மாதிரி என்ன ஜோட்டால அடிக்கணும். அதான் கால போட்டு நிக்கிறியே, எத்தனை அடி இருக்கோ ஒருத்த நான் முன்னால இருக்கிறத கொட்டிக்க தெரியுமா? என்ன கண்ணிமா, என்னமா இது டீ கடட்டிட்டு பார். இந்த மாதிரி சூடா இருக்கிறப்பலாம் இந்த மாதிரி போட்டோ பாத்துக்கிட்டே அவ பாரு, அந்த இடத்துல பறகுறா, அவன் முட்டி போட்டு பாருங்கிறான். வாழ்க்கைன்னா இப்படிதான் கமாலா ஓட்டினா. ஏண்டா பல்லாண்டு டீ ஆத்துறா, இங்க இருந்தா கவனிப்பு பேமாரி பையா. ஏம இன்னைக்கு ராவு ஆட்டம் பாத்துக்கலாமா? கண் பைட்டு காஞ்சனான்னு ஒரு படம் வந்துதான், அதுல பொம்பளைங்க எல்லாம் கட்டி புரண்டுறாங்களாம். பொம்பளைங்க கட்டி புரண்டா? நாயே நீ போ. அட ஆம்பளைங்க தான் கட்டி புரண்டுறாங்க, நீயே வாடி. ரெண்டு ஓவல் கொடுப்பா. டீ கடையில ஓவலா? எவன்டா அவன்? யாரே அவனாங்கிறது? யாரா அவன்? என்ன அன்றிருக்கப்பா? இந்த காட்டடா இருக்காவ? இல்லடா. இதா இதா இதா. ஏய் நீ நீ அப்பா சாமி இல்ல? நான் அப்பா சாமி தான். ஆமா நீங்க தாண்டா ராமு? இவரை தெரியல மாலி பிள்ளையார் கொண்டாடுவோமே நீ எங்களோட எவ்வளவோ பெட்டர். நீ கூட தான் கையில காசு இல்லாம இருந்த, எப்படா இவ்வளவு பெரிய டீ கடை வச்ச? அது ஒரு பெரிய கடைடா. இத மாஸ்கா போய் இப்படி போய் இவ்வளவு பூச்சேன். இந்த கைதுதான் என் சம்சாரம். எங்க ரெண்டு பேருக்கும் சைதாபேட்டில கல்யாணம் ஆச்சு. அந்த கையோட தேன் நிலவு என்ன பண்ண தண்டார்பட்டிக்கு எகர்ன? தண்டார்பேட்டில தேன் நிலவு நல்லா இருக்கு மேடம், படிச்சோரா இருந்தது. அங்க இருந்து கொஞ்சம் தொலைவு சமுத்திரக்கார ஓரமா நடந்துட்டு போன கத்திவாக்க வரும். அங்க வவா கடை வடிவாளின்னு சொல்லி அவன் தான் இவங்க மாமன். எங்களை விருந்து கூப்பிட்டுனா சாப்பிட்டு பார்த்தா ராத்திரி 12 மணி ஆசி தூங்க மாறல. தூங்க மாறல இடம் இப்படி மூச்சு பார்த்தா கண்ணில் ஒரு இரும்பு போட்டு தெரிஞ்சது. அவன் நல்லா சில்ற உள்ளவன் பார்த்தேன். ஒட்ச இரும்பு போட்டு உள்ளகிற மாலை தள்ளி வந்துட்டேன். நீ இரும்பு போட்டியே உடச்ச? என்ன இவ்வளவு ஆசீர்வாதம் கேக்குறவன்? இதெல்லாம் நான் பல்லாடியே செய்வேன். அப்புறம் அப்புறம் என்ன? திருட்டு பணத்துல டீ கடை. அதுல என்ன விசேஷம் கலா? கேட்டாதான் சொல்லுவியா? கேள. என்ன விசேஷம்? முதல் முதல் புச்சா இந்த டீ கடையை தரகிறப்போ முதல் முதல் யார் சிங்கிள் டீ வாங்குறாங்களோ அவங்களுக்கு கால் சவரன்னு விட்டேன். கால் சவரன்? இன்னும் கும்பு தெரியுமா? அந்த கும்புல முண்டி வச்சு இந்த எச்ச பையன் யாரு? என் பொஞ்சாதிக்க என் மாம. அவாஷம் விட்டாயா அந்த கால்சாவரத்தை? இது எங்களுக்கு தெரியாம போச்சு. ஏமா நின்று நகரா சிநேகிதனுக்கு வந்திருக்காங்க. உள்ள போய் பரோட்டா சால்னா ஏதாவது இந்த எடுத்துருவாமே. கட்டைக்கு உள்ள பரோட்டா வேற சால்னா வேற எங்க ஆக்கிது? என்னடி மறுவாதி இல்லாத பாத்தீங்க? சரி வந்தவங்களை நம்ம சும்மா விட்டுற முடியுங்களா? என்ன சாப்பிட நீ? டேய் சால்னா சால்னா. ஏண்டா பறக்குற? இன்னொரு நாளைக்கு சாவகாசம் ஆகும். அட வந்ததுக்கு ஒரு ரெண்டு டீயாவது சாப்பிட்டுப்போங்கடா. சரி பல்லாண்டு ரெண்டு சிங்கிள் கவலை விடுறா. நாளை பத்தி நினைக்காத, நேத்த மறந்து இன்னைக்கு அனுபவி. சும்மாடா, நான் என் தங்கச்சியை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவன் ஒருத்தன் நல்லா மாட்டினீங்க பாருங்க. இந்தப்பா ராமு, உன் பேச்சு கட்டுப்பட்டு தானே ஒன்னாம் தேதி பணம் கேட்க வராம இருந்தேன். இப்ப என்ன சொல்றான் அந்த பைய பணத்துக்கு? இருப்பா இத பாரு, அடுத்த மாசம் ஒன்னாம் தேதி இவன் வரலனால நான் வந்து பணத்தை தரேன். நீ எவ்வளவுடா கொடுக்கணும்? கடைசியா 75. இன்னொரு 25 எடு. 100 வாங்கிக்க. ஆள விடுங்கப்பா. இன்னைக்கு நாட்டுல எவன் சில்லறைக்கு தகராறு இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு கலகலம் வருது. நீ ஏன் கண்டு கவலைப்படுற? எங்கயா பணம்? என் ஃப்ரெண்டு. ஏயா பணம் கேட்கறதுக்கு ஒரு வேலை நேரமே கிடையாதா? கண்ட நேரத்துல வந்து புந்தர வேண்டியதா? எடியா பணத்தை, உனக்கு என்னையா பணம் தரணும்? மாசம் பார்த்தா கரெக்டா வட்டி கட்டுற உன் தைரிய அசல் கேக்குற. கண்ணிமா பிளேடு வர வர நிம்மதியே எல்லாம் போச்சுப்பா. நீ எங்கடாக்கி வந்த? நாங்க ரெண்டு பேரும் பார்க்ல குஷா இருக்கலாம் வந்தா ஈட்டுக்காரன் துரத்தினாப்பா. நம்ம ஸ்னேகிதாலுமே அன்னி கடைக்கு வரல அவங்கதான். இன்கேஸ் அதானா நாங்களும் ஜாலியா பார்க்ல இருக்கலான்னு வந்தோம், மாட்டிக்கிட்டோம் கிடைக்காங்கிட்ட. எங்க போனாலும் தரத்துறப்பா, காசு இல்லாதவன் மனுஷனே இல்ல. என்ன கொஞ்சம் கவனிங்களே. டாக்டர் ஐயா எப்ப வருவாரு? டாக்டர் இப்ப வந்துடுவாரு. இப்ப வந்துடுவாரா? ஆமா. என் பொண்ணு ரமாவை என் கூட அனுப்பி வைக்கிறதுக்கு டாக்டர் ஐயா ஒத்துக்கிட்டாருல்ல? இத பாருங்க, உங்க பொண்ணுக்கு மூளைக்கோளாறு ஓரளவுக்கு தான் குணமாயிருக்கு. ஓரளவுக்கு? ஆமா. இருந்தாலும் உங்க பொண்ண உங்க கூட அனுப்புறதுக்கு டாக்டர் ஒத்துக்கிட்டாரு. பாரியா, நாளைக்கே உன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆகி அவன் புருஷன்கிட்ட எதையாவது கேட்டு அவன் ஏதோ ஒரு யோசனையில இல்லைன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான். அவனை அப்படியே அடிச்சு கடிச்சு குதறி உதறி தள்ளி தானும் மயக்கமா தப்புன்னு விழுந்துருவான். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என் பொண்ணை பத்தி கேட்டா ஏதோ நாய பத்தி சொல்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா ஐயா, அவன் எதையாவது கேட்டா இல்லைன்னு சொல்லக்கூடாது. நல்லா இருக்கியா? நீங்க வைத்தியம் பார்த்த லட்சணம் என்ன நினைச்சுக்கிட்டீங்க? இங்க ஆஸ்பத்திரி பத்தி முன்ன உங்க பொண்ணு இங்க வந்தப்போ சவுத்த பார்த்தே சிரிச்சுக்கிட்டு இருந்தா, அதை நிறுத்தணும். ராத்திரி 12 மணிக்கு பஞ்சு விட்டா கேட்டா, அதை நிறுத்தணும். முன்னெல்லாம் எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ
இல்லேன்னு சொன்னவன மட்டும் தான் அடிக்கிறான். இஸ் இட் நாட் இம்ப்ரூவ்மென்ட்? நான் ஒண்ணுமே சொல்லலீங்களே, ஏதாவது விதிப்படி நடக்கட்டும். சத்து புட்டு அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமே நினைக்கிறேன். சீக்கிரமா கொஞ்சம் பொண்ணை கூப்பிடுங்களேன். அவசரப்பட்டா எப்படி? டாக்டர் வந்ததும் சர்டிபிகேட்ல கையெழுத்து வாங்கி உங்க பொண்ணை உங்க கூட அனுப்பிச்சு வைக்கிறேன். சர்டிபிகேட்டா? அதே அவையா கேட்டா? கேட்டாலும் கேட்காட்டாலும் எங்க டாக்டர் கொடுப்பாரு. நீங்க இப்ப இவளை இந்த நர்சிங் ஹோம்ல இருந்து அறகுறையா அழைச்சிட்டு போறீங்க. நாளைக்கே இந்த கேஸ இன்னொரு நல்ல டாக்டர் குணப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்படலாம். அப்ப அந்த டாக்டர் பழைய டாக்டர் ரிப்போர்ட் எங்கேன்னு கேட்பாரு. அதுக்காக முறப்படி நாங்க ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறது வழக்கம். அந்த சர்டிபிகேட்ல உன் டாக்டர் என்னதான் எழுதுவாரு? ஏற்கனவே எழுதியாச்சியா? படிக்கிறேன். 18 வயதுள்ள ரமா என்ற இந்த பெண் சாதாரணமாக நல்ல மனநிலையில் தான் இருப்பாள். ஆனால் தான் கேட்பதை யாரும் தருவதில்லை என்ற தாழ்வு மனப்பான்மையை அவள் அதிகமாக வளர்த்து கொண்ட காரணத்தால் அவள் சில சமயங்களில் நிலை தடுமாறி விடுகிறாள். இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் அவள் வெறிபிடித்தவள் போல் மாறலாம். ஆகையால் அவளிடம் அன்பு செலுத்தி அவள் விரும்புவதையெல்லாம் கொடுத்து அவளை சந்தோஷமாக வைத்துக் கொண்டால் நாளடைவில் அவள் குணமாகலாம். இப்படிக்கு டாக்டர் இருதயம். இது சர்டிபிகேட் ஐயா? இதை எடுத்துட்டு போய் நாலு பேர்கிட்ட காமிச்சா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? ஆமா, இதை நான் கிழிச்சு போட்டா நீ என்ன பண்ணுவ? பைத்தியத்துக்கு அப்பம் தானே, நீ வேற என்ன செய்வே? இந்த பாரியா, நீ கிழிச்சு போடு இல்ல கொளுத்தி போடு, நாங்க பாட்டுல எழுதி கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆஸ்பத்திரிக்குள்ள ரயில் விடுறானு பார்த்தா நம்பமாவ. அப்பா, அப்பப்பா, எப்பப்பா வந்தீங்க? பரவாயில்லையே, என்ன நீ அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டியே. அப்படி கேக்குறீங்க? காக்கா தன் குட்டியும் மறக்கலாம், குளத்து தண்ணி மீனையும் மறக்கலாம், வட்டி கடைக்கார வட்டியும் மறக்கலாம், எங்க நெய்னாவ மறக்க முடியுமா? என்ன தத்துவம், என்ன தத்துவம்! அடாடா, என் குழந்தை இப்படி மடியில உக்காந்து எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? பரவாயில்லையே இந்த டாக்டரும், என் குழந்தை இன்னும் நல்லா பேசு. நல்லா தான் பேசுவா, ஆனா கேக்குறதான் சரியா கேட்க மாட்டா. இந்தம்மா, உங்க அப்பா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்காரு. அப்படியா அங்கிள்? செக்ரட்டரி அங்கிள், நானு உங்களை விட்டு போறேன்ல. ஆமா, அதனால உங்க ஞாபகார்த்தமா என்னது எனக்கு அந்த தொப்பி வேணும். தொப்பி என்ன? நீ கேட்ட தலையே தருவேன, இல்லன்னு சொல்ல மாட்டேனே. நல்லா இருக்க? நல்லா இருக்கு. ஹை பை அப்பா, இந்த பையன் எனக்கு வேணும். தச்சே கூட கிறுக்கு பையன் புள்ளிய குடுத்துருக்கியா? அப்புறம் டாக்டருக்கு எவையா பில்லு தருவா? குடுத்துருக்கியா? தரமாட்டேன், 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 முடியாது. நான் படிச்சு படிச்சு சொன்னேன், அவன் எதை கேட்டாலும் இல்லேன்னு சொல்லக்கூடாதுன்னு. முன்ன அவங்க அம்மா கிட்ட வாங்கினேன், இப்ப இவகிட்ட வாங்குறேன். இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வை, பேசிக்கிட்டே வாங்கலாம். சும்மா இருங்க, நீங்க நல்லா இருக்கு, குணப்படுத்தணும். நாளைக்கே என் உயிர் வேணும்னு கேட்டா கொடுத்துட வேண்டியதா? ஒன்னே ஒண்ணு தானியா இது? என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா இந்த லட்சுமி அம்மா ஃபைல நம்ம கிட்ட காட்டவே மாட்டேங்கிறாங்களே. அதானே, எனக்கு என்னன்னு புரியலையே. அரே ரே ரே, நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா? நானும் காலையில இருந்து யாராவது வரமாட்டாங்களான்னு பாத்துக்கிட்டே இருக்கிறேன். நல்லா மாட்டிக்கிட்டீங்க. என்ன? ஒண்ணும் இல்ல, ஒரு ஸ்மால் ஆப்ளிகேஷன். சில்லறையா ஒரு 25 பைசா இருக்குமா, பொடி வாங்கணும். என்கிட்ட சில்லறையே கிடையாது, எல்லாம் நோட்டு தான். அப்படியா? ஒரு நோட்டு அப்படி தள்ளுங்க, சில்லறையா அப்புறமா தரேன். ஒரு நோட்டு தானே, சும்மா தள்ளுங்க. நோட்டை தள்ளுறதா எப்படி? தள்ளுமையா? இதெல்லாம் 100. அபாரா, இன்னைக்கு பொடி காட்டு. ஐயோ, எனக்கு
என்னது? பாவூர் கிராம பள்ளிக்கூட நிதி. பாவூரா? அது எங்க இருக்குது? அதாவது செங்கல்பட்டுக்கும் தாம்பரத்துக்கும் நடுப்புற இருக்கு. பாவம் அந்த ஊர்ல பள்ளிக்கூடமே இல்லையா, அதுக்காக நாங்க நிதி சேர்க்கிறோம். ஆமா சார், உங்களால முடிஞ்ச நன்கொடைய கொடுக்க சார். ஆமா சார், உங்களுக்கு தானே இந்த மாதிரி காரியங்களோட அருமை தெரியும். எடுக்க சார், கொடுக்க சார், கொடுக்க சார். இப்ப என்கிட்ட எதுவும் இல்ல. எதுக்கும் அப்புறமா என்ன வந்து வீட்டுல பாருங்க. ஐயோ சார், எங்களுக்கு அதிகமா ஒண்ணு வேண்டாம் சார், ஒரு 100 ரூபா கொடுங்க. அட, அது கூட இப்ப இல்லங்கிற குற்றத்துக்காக தண்டமா இவங்களுக்கு 100 ரூபாய் அழுதுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோம், நம்ம ரெண்டு பேர் கருமாதி நிதிக்குன்னு நம்ம கிட்டயே வசூல் பண்ணிட்டு விட்டுருவாங்க. அதனால புறப்படுமா? அதுவும் சரிதான். நாங்க லட்சுமி மாட்ட அப்புறமா வந்து பையில வாங்கிக்கிறோம். நாங்க வர்றோம், நாங்க ரொம்ப தேங்க்ஸ். சரி, நீங்க எல்லாம் யாரு? இதெல்லாம் என்ன நிதி? ஓ, நீங்களும் லட்சுமி அம்மா பாக்கத்தான் வந்திருக்கீங்களா? இந்தாங்க இத பாருங்க. இல்லடா, பாவூரா போயலாம். கத்தப்படாதீங்கப்பா, அவங்க எதுக்கு கொடுத்தாலும் அப்புறம் நாம பிரிச்சுக்குவோம். I'm so sorry. என்கிட்ட ஒரு பைசா கிடையாது. நானே இப்பதான் லட்சுமி அம்மா கிட்ட புது காரி தரிசி வந்து சேர்ந்திருக்கேன். புதுசாவா? காரி தரிசியாவா? லட்சுமிகா, எப்ப சேர்ந்த நீ? இப்பதான். என்ன ஒரு வார்த்தை கூட அவ கேட்கல. உங்களை எதை கேட்டுக்கிட்டு செய்யறாங்க அம்மா? புது காரி தரிசி, நீ ஒண்ணு நிதி கொடுக்க வேணாம். இப்ப அவங்க குடுத்துட்டு போறாங்களே, அது லட்சுமி அம்மா கிட்ட சொல்லாம இருந்தா அதுவே போதும். என்ன என்ன, யாருக்கிட்ட எதை சொல்லாம இருக்கணும்? ஒண்ணும் இல்ல மேடம், உங்களை பாக்கத்துக்கு செட்டியார் வந்திருந்தாரு. ஆமா, அவரு இவங்களுக்கு 100 ரூபாய் டொனேஷன் கொடுத்தாரு. அத உங்ககிட்ட சொல்ல வேணாம் சொல்றாங்க. அப்புறம் எனக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து நிதி கேக்குறாங்க. வாட்? பாவூர் பள்ளிக்கூட நிதி? ஏற்கனவே அங்க 2 பள்ளிக்கூடம் இருக்கு, அதுக்கே படிக்க பசங்க இல்ல. வந்து வந்து வந்து, நீங்க எந்த பாவூரை சொல்றீங்க? நீங்க சொல்றது எந்த பாவூர்? அத எப்படி நாங்க அவசரப்பட்டு சொல்ல முடியும்? முதல்ல நீங்க சொல்லுங்க. ஏ லட்சுமி, நீ சொல்ற பாவூர் இந்த தாம்பரத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவுல இல்லையே? அது ஆவடி பக்கத்துல. ஆவடி பக்கத்துலயா? அப்ப அது இல்ல, அது இல்ல. அது மேல்பாவூர், இது கீழ்பாவூர். மேல்பாவூர் கீழ்பாவூரா? எனக்கு என்னமோ இதெல்லாம் உண்மையா தோணல. கரெக்ட் மேடம், இந்த மாதிரி போலி ஆசாமிகள் எல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். அம்மா, புது காரியதரிசி, எங்களை எல்லாம் யாரு நினைச்சுக்கிட்டு பேசுற? அளந்து பேசு. இருங்கடா இருங்கடா. அம்மா, புது காரியதரிசி, முதல்ல நாங்கெல்லாம் யாருங்கிறத நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் இருக்கேனேனா லட்சுமியுடைய செகண்ட் ஹஸ்பண்ட். லட்சுமி இருக்காளே என்னுடைய 2வது மனைவி. இவன் இருக்கானே என் மூத்த தாரத்துடைய மாவன் ராமு. அவன் இருக்கானே என் அண்ணன் மாவன் மாலி. ஐ அம் சாரி சார், நீங்க எல்லாம் யாரும் தெரிஞ்சுக்காம நான் தவறா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார். ரமா, நீ ஒண்ணு இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம். இவங்க எல்லாம் இந்த வீட்டுல தண்ட சோறுங்க. நினைச்சேன். அக்கா அக்கா. என்ன மணி? பேங்க்ல எக்கச்சக்கமான கூட்டம் இருந்தாலும் நீங்க சொன்னபடி பணத்தை கட்டிட்ட. ஆமா, இவங்க யாருக்க? மணி, இனிமே உன நான் அதிகமா வேலை வாங்க மாட்டேன். மீட் மை நியூ செக்ரட்டரி ரமா. ரமா, இவன் என் ஒரே தம்பி மணி. உங்க தம்பியா? உங்க தம்பியா? வணக்கம் சார், வணக்கம் சார். பாத்தியாடா, அவங்க தம்பின்னு எல்லாம் ரெண்டு ரெண்டுடா. இரண்டிற்கு பிறகு எப்போதும் வேண்டாம். ஐயோ, நானா சுக்ரானந்த சாமி? ஆமா, நீதான் பத்ரிநாத் சுக்ரானந்தா. ஐயோ, ஒண்ணு போய் ஒண்ணு வரப்போதுடா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நாங்க எல்லாம் சொல்லித்தாரோம், அது மாதிரி நீ நடந்தா போதும். ஆமா, உங்ககிட்ட யாராவது ஆசீர்வாதத்துக்கு வந்தா மங்களம் மங்களம் அப்படின்னு சொல்லணும். மங்களும் மங்களும் மங்களம் மங்களம் தான். நீ கொஞ்ச நாளைக்கு இந்த கீக்கிற பாஷைய மறக்கணும். உனக்கு தெரியாத விஷயத்த நாங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சா நீ அதே அதே அப்படின்னு சொல்லணும். அதே அதே, இது கொஞ்சம் பரவாயில்ல. அலே அலே மாதிரியா இருக்கு. சித்திய திருத்தறதுக்கு முயற்சி பண்ணுவோம். முடியல, அவங்க இரும்பு பீரோல இருந்து 50,000 ரூபாய் அடிச்சு. 50,000 ரூபாயா? அதான் விளையாடுங்க தேவிய. சொந்தக்கார வீட்டுலதான் விளையாடுவேன். இது எங்க வீடு தானடா? இதுல உனக்கு 5000. 5000? பரவாயில்லப்பா, இந்த டீல் நல்லா இருக்கு. கொஞ்சம் இரு, என் சத்தா கிட்ட போய் பலான பலான எடுத்துக்கு போறேன். வர, கொஞ்ச நாள் ஆகும்னு ஆறுதல் சொல்லி வர. ஏண்டா, இது சரிப்பட்டு வருமா?
டீ கடைக்காரன சாமியார் ஆக்கிரமே அவன் நடு ஹால்ல டவரா செட்டை வச்சுக்கிட்டு டீ அடிக்க ஆரம்பிச்சான்னா சுவாமி, இதுதான் நீங்க தங்க வேண்டிய ரூம். வசதியா இருக்குல்ல? வசதியா இருக்கு, வசதியா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். சுவாமியார் கூப்பிட மாட்டாரு, நான் தான் கூப்பிடுவேன். அப்படித்தானே சுவாமி? அதே அதே சாமியார் இப்ப உடனே மானசீக பூஜை ஆரம்பிக்கிறோம். அப்படித்தானே சுவாமி? அதே அதே நான் வரேன் சுவாமி. அம்மணி, யாரா இந்த குட்டி? இப்படா ஷோக்கா இருக்கா? அரைஞ்சு பல்ல கேட்டு போடுறேன். நீ போட்டுக்க வேஷம் என்ன? பேசுற பேச்ச என்னடா? அப்படி எல்லாம் பேசாத. அவ ஏன் காதலி? ஆமா, ராமுக்கு தினம் கர்ச்சி தரா. இந்த வீட்டுல யாராருக்கு யாரார் கனெக்ஷன் கறிட்டா என்கிட்ட சொல்லிடுங்க, இல்ல ஒண்ணு போய் ஒண்ணு வரும். அத விட்ரா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குது இருக்குது. இந்த மாட்டு பொங்கல்கள்ல மாடுங்க மரணுவேன், அந்த மாதிரியா மரணம் கிடக்குறேன். நான் அங்க நான் போலீஸ் சூப்பரண்ட் வரேன்னு சொல்லி போன் பண்ணிருக்கிறான். இது போன் பண்ணிருக்கிறாரு. ஏண்டா என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருந்தா? எப்படியோ சமாளி பண்டா, நீ தைரியமா இரு. இது எங்க வீடு தானே? ஆமா, ஊடுதான். யாரு இல்லைன்னு சொன்னது? நீ பெரிய வீட்டு புள்ள, ஏதாவது ஒண்ணு வந்ததா நீ தப்பிச்சுப்பேன். என்ன ஏதாவது கேட்டு பழசெல்லாம் கலர் நான் நான் மாட்டிப்படா. கன்னிமா என்ன ஆவறது, கடை என்ன ஆவறது? இப்பா இதெல்லாம் அவுத்துட்டு என்ன விட்டுருங்கடா. அப்பா சாமி, அப்படி ஏதாவது உனக்கு ஆபத்து வர மாதிரி இருந்தா நீ பேசாம இருந்துடு, நாங்க மௌன விரதம்னு சொல்லிடும். நீ ரொம்ப பயந்து போயிருக்க, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்றியா? கண்ணா கொஞ்சம் வச்சுப்பட்டு கூட கற்பூரம் கொளுத்த போறியா? இல்ல பீடி கொளுத்த போறேன். இந்த தம்படிக்கிற வேலையெல்லாம் இங்க வேண்டாம்டா. போற போக பார்த்தா கொஞ்ச நாள்ல என்ன மையாள சாமியார் ஆகிடுவீங்க போலகுது. அதெல்லாம் கடங்குதா? வயிறு கபால் கபால் எரியுது. ஏதாவது இடியாப்பம் பாயா கிடைக்குமா? எல்லாம் எதுக்கட்டாலும் என்ன இடுப்பு பாத்தீங்கடா? இதே இடுப்பு கண்டி என் கண்ணிமாக இருந்தது அப்படியே அள்ளிக்கும். நீ சாமி புச்சா கச்சா. லட்சுமிமா, லட்சுமிமா, எவன்டாவ என்ன கூப்பிடாம லட்சுமிய கூப்பிடுறது? ஓ சித்தியா சாரா, வாங்க வாங்க வாங்க. ஒண்ணு இல்ல, சுவாமிஜிய பாக்கணும்னு வந்தேன். உங்களுக்கு இல்லாத சுவாமிஜியா? லட்சுமி, லட்சுமி, சித்தியா சார் வந்திருக்காரு. அடடே, வாங்க வாங்க. சித்தியா இருக்கு, சுவாமிஜிய பாக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சித்தியா, சுவாமிஜி ரூம்ல பூஜையில இருக்கார், இப்ப வந்துடுவார். சித்தியா, சுவாமிஜி வந்ததும் அவருடைய ஆசிரமத்துக்கு நான் ஒரு 5000 ரூபாய் நன்கொடை கொடுக்கலாம்னு இருக்கிறேன். அப்படியா? அதோட இந்த 1 ரூபாயும் சேர்த்து 5001 ரூபாயா நான் கொடுத்ததாக கொடுத்துருங்க. அல்பம் அல்பம். இவர் ராஜ பரம்பரை. ஸ்ரீகாந்த் புத்ராமலக்ஷ்மி மனோரம்ய வெண்ணிராடா சுருள் சுருள் தேங்கோபி தேங்கோபி பிரசத்தமா. நமஸ்கார் சுவாமிஜி. மங்களம் மங்களம். சுவாமிஜி, இவர் பங்கார செட்டியார், உங்க மானசீக பக்தர். சந்தோஷமா சுவாமிஜி. நீங்க என்ன ஒரே பைத்தியம், தள்ளி உட்காருங்க சுவாமிஜி. உங்க மகிமை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு மழுமையா? உங்களுக்கு சொந்த இடம் தண்டாரப்பேட்டையா? என்ன ஞானதிஷ்டி, என்ன ஞானதிஷ்டி! நான் இருக்கிற இடம் தண்டையார்பேட்டைதான்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நானும் எவ்வளவு பேரை பார்த்திருக்கேன், ஜெவானோ சாமிங்கிறான். இவர் இல்ல சாமி. சித்தி, ஒண்ணு இல்ல, ரூம்ல கடவுள் நேரம் கருப்பா சிவப்பான்னு கேட்டேன். தெரியாது அப்படின்னாரு. இவருக்கே தெரியலே நினைச்சேன். என்ன பார்த்து அலட்சியமா ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. அப்பதான் புரிஞ்சது அந்த தெரியாதுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு. நீங்க யாருடா கடவுளை பத்தி கேக்குறதுக்குன்னு அந்த சிரிப்புலயே ஒரு கேள்வி. இடமாலி சுவாமி சொல்றதெல்லாம் ஏன்டா ஞாபகப்படுத்துறேன்? சுவாமி, எனக்கு இவ்வளவு சொத்து சொகை இருந்து இதனால் வரைக்கும் குழந்தையே இல்ல, இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கலாமா? அப்பவும் பறக்காதே செட்டியாரே. ஏன் சுவாமி? அதுவும் தல வீதி, இதுக்கு மார்க்கமே கிடையாதா? என்ன சக்தி, என்ன சக்தி! வேப்பம்பூன்னு சொன்ன உடனே கசப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாரே சுவாமி. மகிமையோ மகிமையோ. சாமி, எனக்கு இன்னொரு சந்தேகம். ஆமா, 1 ரூபாயை கொடுத்துட்டு 9 கல்லி கடை. வாங்க டிஎஸ்பி சார். ஒரு கேஸ் விஷயமா இந்த ஆள் தாண்டா என்ன உள்ள தள்ளது? இப்படி மாட்ட விட்டுட்டீங்களே, என்ன அடையாளம் கண்டு நான் இதான் கதி. காசி விஸ்வநாத பரமேஸ்வர் சுவாமிஜி, டிஎஸ்பி ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவர். சுவாமி,
என் மனசுல ஒரு சின்ன கலக்கம். ஒரு நிரபராதிய குற்றவாளின்னு பிடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அவனையும் கோர்ட்ல தண்டிச்சுட்டாங்க. குற்றம் என்னுடையது இல்லைன்னாலும் என் மனசாட்சி என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு பரிகாரம் தேடித்தான் உங்ககிட்ட வந்தேன். இருக்குது பரிகாரம் இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க, இனிமேல் பிடிக்கிற பயங்கர குற்றவாளிகளை நிரபராதின்னு சொல்லி விட்டுணும். கொஞ்ச நாளைக்கு யார் மேலே கேஸ புக் பண்ணாச்சு. சட்டவிரோதமா நான் எப்படிங்க அப்படி நடந்துக்க முடியும்? வேணும்னா என் வேலையே ராஜினாமா பண்ணிடுறேன். என்ன சாமி சொல்றீங்க? ஒரு முறை ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போங்க. ஸ்டேஷனா? ஓ சாரி, வெரி சாரி, நான் வாய் தவறி ஸ்டேஷன் சொல்லிட்டேன். ஐ மீன் என் வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு கேட்டேன். எனக்கு டைம் வந்ததுன்னு வச்சுங்க, எங்க ஒண்ணா வந்துருவேன். சார், நான் சுவாமிஜியோட ஆசிரமத்துக்கு ஒரு 5000 ரூபாய் நன்கொடை கொடுக்கறதா இருக்கிறேன். அதை உங்க கையால கொடுங்க. லட்சுமி அம்மா, நான் 1 ரூபாய் கொடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து 5001 இவருக்கு மட்டும் ஆப்பிளா? நான் போயிட்டு வரேன். சுவாமி காலையில் தான் இதே யாகதண்ட கையில வச்சுக்கிட்டு சொன்னீங்க, பணம் பைய தேடி வரும்னு வந்துருச்சே சுவாமி. அதே அதே அச்சா, சுவாமி சொல்ற மந்திரம் எனக்கு கூட வருதே. சுவாமி, உங்க சைடு பையில இருக்க 5000 ரூபாய் ஜாக்கிரத. ஏன்னா இது திருட்டு பசங்க இருக்கிற வீடு. இவரை யாரு நினைச்சிட்டு பேசுற நீ? சுவாமி, அவன் சின்ன பைய சரியா தனமா வளரிட்டான். எங்கே அவனுடைய அறியாமையை மன்னித்து விடுங்க. வெளியே தெரியறதுக்குள்ள நாங்க சொன்ன பணத்தை அடிச்சு கொடுத்துருங்க. அந்த அம்மா தான் என்ன நம்பி 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்களே, அத நம்ம கூறு போட்டு நான் 3000 என்ன உங்களுக்கு 2000 ரூபாய், எனக்கு 3000. உனக்கு 3000? நாங்க சொல்றபடி செய். என்ன ஒரு பெரியவங்க சின்னவங்க மதிப்பு இல்லாம போச்சேங்க. வாரமா, வா 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 வா. சுவாமிக்கு பாலா? சுவாமி, 3 படி பால அழகா சுண்ட காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன். மலாய் போட்டுருக்கியாமா? சுவாமிஜிக்கு நல்ல பசி போல இருக்கு. வரே சுவாமி. வரே மாலி. தடா வரே ராமு. பாவி, அவன் வர்றப்ப தாடியை காய்ச்சி வச்சு உட்காந்துருக்கேன். எடுத்து மாட்டிக்க வேணா, பால் குடிக்கிற அவசரத்துல மறந்துட்டேன். பாத்துருப்பாளா? அநேகமா அவன் பாத்துக்க மாட்டான். அவன் ஏமாத்த தவிர எந்த முகத்தையும் யாரெடுத்தும் பார்க்க மாட்டான். பெரிய சந்திரபிபம் வதனா, இவர் முகத்தை தவிர வேற எதையுமே பார்க்க மாட்டான். இப்ப ஒரு நேரம் போக போறான், சித்திக்கிட்ட சொல்ல போறான், ஊரை கூட்டம் போறான். சும்மா இருங்க வேண்டாம். இந்த வீட்டுக்கு பின்பக்கம் அடி இருக்குது. குழப்பாதிக்கிட்டா, குழப்பாதிக்கிட்டா. ஒண்ணு செய்யறேன், நான் அவளை போய் கூட்டிட்டு வரேன். நீ பேச்சு கொடுத்து பார்த்தாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்க. தாடிய ஓட்டம், தாடிய ஓட்டம். அவன் என்ன பாத்துருப்பான்னு நினைக்கிறேன். சிச்சினே போனா என்ன இழவ கொட்டா? ஒண்ணு மட்டும் எனக்கு தீர்மானமா தெரிஞ்சு போச்சு. அந்த டிஎஸ்பி வரப்போறாரு, என்ன உள்ள தள்ள போறாரு. நாய் நாளு பலாந்து பலாந்து தந்ததுக்கு சொல்லி உங்க 2 பேரும் உள்ள இருக்க மாட்டேன். ரமா வரா, ரமா வரா. என்ன விஷயம்? சுவாமிஜி கூப்பிடாரு. ஒண்ணு இல்ல, சுவாமிஜிக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீ கொண்டுட்டு வந்திய பால் அது பசும்பாலா எரும பாலா டின் பாலான்னு ஒரு சந்தேகம். அது இல்ல சிசியா, மவளே நீ இப்ப வந்து போனிய, என் முகத்துல ஏதாவது பாத்தியா? ஓ பாத்தனே. பாத்தியா? அப்போது என் முகத்துல ஏதாவது குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சுதா? ஆமா, குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சது. முகத்துல முகத்துல ஏதோ ஒண்ணு குறைஞ்ச மாதிரி. சுவாமி, வழக்கமா உங்க கண்ணுல ஒரு ஜோதி தெரியுமே, அது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சது, அவ்வளவுதான். அதாகப்பட்டது அந்த ஜோதி இருக்கிறதே ஜோதி. 6 மணி ஆனா ஆஃப் ஆயிடும். அதே அதே அம்மனி, வேற ஏதாவது தெரிஞ்சுதாம்மா? வேற ஏதாவது சிந்திச்சு பார்த்துதா சொல்லணும். சிந்திக்கவே வேண்டாம், சிந்திக்கவே வேண்டாம். அதாவது பூஜைக்கு பின்னால் சுவாமிகளின் தலைக்கு பின்னால் ஒரு ஒளி தோன்றும். அதை பெண்கள் பார்க்க கூடாது. அதை நீ எங்க பார்த்துட்டியோன்னு ஒரு சந்தேகம். அதே அதே அடாடாடா, நான் அதை அவசரத்துல பார்க்காம விட்டுட்டேனே. அது போதும் அதே அம்மனி, நீங்க புறப்படலாம், நான் அனுப்பிட்டு வந்துடுறேன். ஆஹா, பேஷா பேஷா.
ஐயோ அப்பா, இன்னைக்கு ஒரு பெரிய கண்டத்துல இருந்து நான் தப்பிச்சுக்கிறேன்டா. ஏண்டா அப்பா சாமி, தலைக்கு பின்னால ஒளியா? என்னங்கடா ஆளாளுக்கு தர்மடி அடிக்கிறீங்க? கணக்கு வச்சிருந்தாங்கிறேன், எனக்கு தூக்கம் வருதுடா. எப்படி பட்ட உடனே தூங்கிறானுங்க? பட்ட போட்டாதான் இந்த கட்டைக்கு தூக்கமே வருது. இந்த தாடி இருக்கிறதுலயும் ஒரு சௌகரியம் தான். நல்லா தம்மா ஊர்கா இருந்தா நல்லா காரமா இருக்கும். இவனுங்க எங்க இருந்து எழுந்து கொடுக்க போறானுங்க? அப்படி என்னங்க குழப்பம் இங்கே? டே சுக்கரானந்தா, டே சுக்கரானந்தாவா? பெரிய சாமி என்னடா என்னையே தள்ளின்னு மாறிக்கிறான். வீட்டுக்கு தெரியாம ஏதாவது கோழி பிரியாணி வாங்கி வச்சுக்கிறீங்களா? ஆமா, வெங்காய சட்னி வாங்கி வச்சிருக்கேன். உண்மையான சுக்கரானந்தான் வர போறாரா? எனக்கு ரமாவுக்கு தெரியும், நான் அவ போற போக்கிலேயே போய் சமாளிச்சு வச்சிருக்கேன். போலீஸ் தெரிஞ்சு போச்சா? அப்பாசாமி, அந்த உண்மையான சாமியார் வர்றதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும். அதுக்குள்ள நான் சொன்ன 50,000 அடிச்சு கொடுத்தேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்துக்கும் நாங்க இருக்கோம். நீ தைரியமா காரியத்தை மூடி. இந்த சாமிக்கு தகுதியம் இல்ல. நான் நினைச்சுக்கினேன் அப்பா சாமியா மஜாக்காவா? மடியா புறா, ஜீ உன் மடிய புடி. யாக தண்டத்துக்குள்ள திருப்பிடி சாவி ஆணி பரவாயில்லடா சாமி, ஏதோ இதெல்லாம் எடுத்து இதுக்குள்ள போட்டு பத்திரமா வச்சுக்க, மொத்தமா கோட்டை விட்டுறாத. ஒத்த என்னடா சவரம் பண்ணியிருக்கிறான், சொல்லுங்க. உனக்கு சுலபமா வர்ற மாதிரி ஒரு கடவுள் பாட்டு சொல்லித்தார, நீ ஆரம்பி, பின்னாடி நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ, நான் பாடணுமா? அந்த கருப்பண்ண சாமி தான் காப்பாத்தணும். பூஜையை முடிச்சுக்கிட்டு சித்தியோட பணப்பெட்டிக்கு குங்கும போட்டு வைக்கணும்னு சொல்லு. பொட்டு நெட்டிக்கா பொட்டிக்கா? பொட்டிக்கடா. பொட்டிக்கா? ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். பணம் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்க அதுதான் நல்ல வழி. ஏதோ பாட்டு சொல்றேன்னே. என்னங்கடா பூந்தொட்டி 11 மணி 50,000 கட்டுப்பாடு? உங்களை இந்த வீட்டுல தட்டி கேட்க யாருமே இல்லைன்னு நினைச்சீங்களா? நான் யார் தெரியுமா? இந்த ஓட்டு சம்பந்தி. சம்பந்தி? சம்பந்தி? சம்பந்தி கடந்துள்ள கழுத்தை பிடிக்குது, நீங்க கால வாராதீங்க. ஆமா சம்பந்தி, உங்க கால விழுந்து கெஞ்சி கேக்குறோம். கால உடனே நீ அண்டா சொல்றீங்க, விழுங்க வேண்டாம். கண்ணாடிக்காரன் நான் சொல்றது கரெக்டுங்களா? எல்லா பயிலமா சேர்ந்து ஏன் கால வியாபாரம் பாக்குறீங்க? இங்க வாங்கறேன். தயவு செஞ்சு எங்க திட்டத்தை வெளியே சொல்லிடாதீங்க. சரி, நான் சொல்லாம இருக்கணும்னா எனக்கு எவ்வளவு குடுப்பீங்க? ஒரு 10,000 தரோம். சரி, ஒரு 15. இவன் அல்பன். ஏன்னா ஒரு 15 கால் வச்சுக்க. ஏற்கனவே இப்படி காலங்கைய வச்சு அதெல்லாம் முடியாது. என் யோகியதைக்கு 25,000 கொடுத்தா சொல்லாம இருப்பேன். கண்ணாடிக்காரு பொற ஆடுப்பா, பாதி பண்ணிட்டு அழக அசும் போப்பாங்கிறாரு. ஒரு 17 தந்துடுறான். போய் தொலைங்கடா. எப்போ நீ கஞ்ச பய? அப்பா ஏமா, நமக்கு எதுக்கு போப்பானோ? வேண்டாம் மாமா, பெரிய குபேரமாவ. அப்பா, எம்மா, நான் ஒண்ணு கேப்பேன். என்னம்மா? சாமியாரே, அவரா
அந்த சாமியார் போட்டிருக்காரே ருத்ராட்ச மாலை, அதுதான் எனக்கு வேணும். இது பத்ராட்சல மலையிலிருந்து எடுத்த உத்ராட்சல மாலை, தர முடியாது. செக்ரட்டரி சொன்ன மாதிரி சர்டிபிகேட் மாறின கேஸ் இதுதான் சொல்லுக்கடா. அவ கேட்டு இல்லைன்னு சொன்ன உடனே பிச்சு உதறிவிட்டாடா. அப்பா இங்க என்ன நடந்துச்சு? அது சேர்த்தோம் அவ பேசி மூச்சு வராம எழுந்திருக்க முடியாம குஞ்சு கிடக்குறானுங்க. அதானே, நீ என்ன நடந்தது நான் கேக்குறேன். இது ரமா சொன்ன மாதிரி சர்டிபிகேட் மாறின கேஸ் தான். பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும், அதனால நாம எல்லாரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துருவோம். வேற ஒண்ணு இல்ல, இப்ப கொஞ்சம் முன்னாடி நடந்தது கலாட்டா, அதை நீங்களும் வெளியே சொல்லாதீங்க. அதே போல நானும் 11 மணி சவப்பு தொட்டி 50,000 ரூபாய் வெளியில சொல்லல. எப்படி நம்ம டீலு ராமு? மணிதான இந்த பைத்தியத்தை கல்யாணம் பண்ணிக்க போறான், நமக்கேடா போச்சு. சரின்னு சொல்லு, சரின்னு சொல்லு. அது சரிடா, இப்ப சரின்னு சொல்லிட்டு கலாச்சார விக்கிரக பிரசித்தியே கண்டிப்பா பிரசித்தம். ஏன் இப்படி பாக்குறீங்க? இந்த பைத்திய ரமா இப்பதான் கத்தி கத்தி தூங்குது, சுத்தம் போடாதீங்க. சாமியாரே, சார் சார்.